ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை. பானு, நான் உங்கள் பானு. இது வந்து பிள்ளையார் சதுர்த்தி பின்னாடி நாள். காலையிலேயே க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு லோடு வாஷ் பண்ணி ட்ரை பண்ண போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் லோடு வாஷிங் மிஷினில் சுற்றிட்டு இருக்கேன். நாளைக்கு ஃபெஸ்டிவல்னால நான் இந்த வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால எல்லா லோடும் இன்றைக்கே போட்டுடலான்றதுக்காக போட்டிருக்கேன். ஒயிட்ஸ் இப்போ போட்டிருக்கேன். 17 மினிட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு லோடு ட்ரை ஆகிட்டுருக்கு. பசங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க சைக்கிள் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெயிலில் இந்த ஸ்டாண்டை எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுடுவேன். இன்றைக்கி ஒரு நல்ல வெயில் வந்துட்டு இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. வெயில் இருந்தாலே எனக்கு கொஞ்சம் லேசினஸ் கம்மியாகி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ டைம் ஆச்சு. என் வந்து நம்மளோட லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். காலையில் செஞ்ச உப்புமா கொஞ்சம் இருக்குது. வாங்கி பாத் பவுடர் போட்டு பண்ணியிருந்தேன். இது வந்து ஜவ்வரிசி பாயசம். நேற்று செஞ்சது கொஞ்சம் மீந்து இருக்குது. இதையும் வச்சு இன்றைக்கி முடிச்சிட போகிறோம். இங்கே வந்து பருப்பு வேக போட்டிருக்கேன். பருப்பு, கடலப்பருப்பு, துரம்பருப்பு, கடலப்பருப்பு, பீர்க்கங்காய் கூட்டுக்காக. ஸோ அதுக்காக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய பீர்க்கங்காய், அதாவது பீர்க்கங்காய் கட் பண்ணி டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து தாளிக்க வேண்டியது. ரசத்துக்கும் இன்றைக்கி பருப்பு போட்டிருந்தாலும் பருப்பு ரசம் ரசத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஆச்சு. கரைச்சி தாளிக்க வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா வீட் அவரக்காய், பீன்ஸ் அண்ட் முருங்கைக்காய், இது மூணையும் நார் எடுத்து கட் பண்ணி, அதாவது முருங்கைக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் வீட் அவரக்காயும் பீன்ஸும் நார் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார், வீட் அவரக்காய் பொரியல் அண்ட் பீன்ஸ் பொரியல் காலையில் நம்ம படைக்க போகிறோம் பிள்ளையாருக்கு. ஸோ இன்றைக்கி நாரெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா எனக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கட் பண்ணி முருங்கைக்காய் அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வச்சுருவேன். க்ரீன் டீ இன்னும் இருக்குது, இன்னும் சாப்பிடல. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி. மத்தியானம் பொன்னி அரிசி லஞ்சுக்காக ஊற போட்டிருக்கு. அது கொஞ்சம் லேட்டாக தான் செய்வேன். சாமான் எல்லாம் கழுவி ஆச்சு ஆயிடுச்சு. சாதமும் வெடிச்சி ஆச்சு. இப்போ சாதம் ரெடி. இங்கே வந்து நம்மளோட குழம்பு, அதாவது பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே ரசம் ஆல்ரெடி அதையும் தாளித்து முடித்து ஆச்சு. ஒரு வேலை புரிஞ்சிடுச்சு. இங்கே வந்து ஜவ்வரிசி பாயசமும் இதுவும் இருக்குது. உப்புமா வச்சு சாப்பிட்றலாம். செகண்ட் லோடும் முடிஞ்சியாச்சு. ஒயிட்ஸ் எல்லாம் போட்டு தோச்சி ட்ரை பண்ணுறது வச்சுருக்கேன். இன்னும் சைக்கிள் ஓட்டிருக்காங்க. ஸோ வெயிலில் வைக்கல. இங்கே மேத்ஸ் எல்லாம் யூஸ்வலாக தேர்ஸ்டேஸ் நான் வாஷிங் மிஷினில் எடுத்து மாற்றி ட்ரை பண்ண போடுவேன். ஸோ இன்றைக்கி டவல்ஸ், மேத்ஸ் எல்லாம் போட்டு ஆச்சு. கொஞ்சம் வெயில் வந்து தான் இருக்குது. இப்போ வந்து நான் இன்றைக்கி பூர்ணம், அதாவது பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம மோதகம் பண்ணுவோம் இல்லைங்களா, கொழுக்கட்டை. அதுக்காக தேவை இருக்கிற பொருளெல்லாம், அதாவது அதுக்கு தேவை இருக்கிற பூர்ணம் எல்லாம் எடுத்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். நான் தேங்காய் காலையிலேயே உடச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு 10-20 மினிட்ஸ் அப்படி வச்சு எடுத்துடுவேன். எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி ஓந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு துருவுனா கொஞ்சம் ரிஸ்ட் பெயின் ஆகுது. ஸோ நான் துருவை போகிறதில்லை. கட் பண்ணி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துடுவேன். வெல்லம் எப்போவுமே எடுத்து வச்ச வெல்லம் வீட்டில் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ வெல்லத்தையும் தேங்காவையும் போட்டு சூடேற்றி ரெண்டையும் ஒன்றா கலந்து வரும்போது எடுத்துட்டோம்னா நம்மளோட தேங்காய் பூர்ணம் ரெடி. ஸோ அதுதான் இப்போ சூடு ஏற்றி வச்சுட்டு இருக்கேன். பசங்க சீக்கிரம் சாப்பிட்டு இருக்காங்க. பிள்ளையார் வாங்கிட்டு வரேன் கிளம்பினோன்னு அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ வரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இங்கே வந்து எள்ளு நான் ஏற்கனவே வறுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எள்ளு ஒரு தடவை சூடு பண்ணி இதையும் வெள்ளத்து கூட அரைச்சி இதையும் ஒரு கொழுக்கட்டை பூர்ணமாக இந்த வருஷம் செய்ய போகிறேன். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் ரெண்டு வகை தான், நிலக்கடலை அண்ட் தேங்காய் பூர்ணம். பட்டு எழுது வச்சா நல்லது, சிறந்தது பிள்ளையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இந்த வருஷத்துலேருந்து எழுது வைக்கலான்றதுக்காக அதையும் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எள்ளு வறுத்து ஆறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே நம்மளோட தேங்காய் பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். மிக்சியில் எள்ளையும் வெல்லமும் போட்டு ஒரு சுற்று அரைச்சி எடுத்துட்டேன். பூர்ணம் ரெடி, நம்மளோட எள்ளு பூர்ணம் ரெடி. இங்கே நம்மளோட தேங்காய் பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நிலக்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வெள்ளத்தையும் சேர்த்து நிலக்கடலை பூர்ணம் அதையும் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு என் பசங்களுக்கு இந்த கொழுக்கட்டை தான் பிடிக்கும், நிலக்கடலது. என் ஹஸ்பண்ட் இன்லாஸ்க்கெல்லாம் தேங்காய் அது பிடிக்கும். ஸோ ரெண்டு வெரைட்டியும் அது கூட சேர்த்து எழுதும் இந்த வருஷம். ஸோ போட்டு ஆச்சு. அதுக்கேற்ற அளவுக்கு வெல்லம் போட்டு மிக்சியில் ஒரு சுத்த அரைச்சோம்னா மூணு பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூர்ணம், இது வந்து எள்ளு, அண்ட் இது வந்து நிலக்கடலை பூர்ணம். இது செஞ்சு வச்சுட்டா நாளைக்கு காலையிலேக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். மேல் மாவு மட்டும் செஞ்சு ஈஸியாக கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சாப்பாடுக்கு முன்னாடி தான் இது செய்யணுன்றதுக்காக நான் செஞ்சு முடிச்சுட்டேன். சாப்பிட்டு நான் நிதானமாக பொறுமையாக சாப்பிட முடியாது இந்த வேலையெல்லாம் பெண்டிங்கில் வச்சுனேன்னா. ஸோ நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு வச்சுட்டு இருக்கேன். பல பேர் ஒத்துக்க மாட்டீங்க, பின்னாடி நாளே செஞ்சு வைக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு பண்டிகை நாளே கிழமை கொண்டாடணும். பசங்க கூட நம்மளோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் பசங்களுக்கு சொல்லணும், தெரியணும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக நான் சில ப்ரிப்ரேஷன்ஸ் எப்போவுமே பண்ணி வச்சுக்குவேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ இது பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் எடுத்த உடனே எழுந்த உடனே அதை எடுத்து வெளியே வச்சுட்டு நார்மல் ப்ரிப்பரேஷன்ஸ். இங்கே சாமான்
க்ளீனிங் எதுவுமே நான் இப்போ சேவ் போகிறதில்ல, அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் போய் சாப்பிட போகிறேன். ஹஸ்பண்ட் வந்தாச்சு, அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகி வரத்துக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறோம். இனி பொரியல் எதுவும் செய்யலை, ஊறுகாய் தான் கொஞ்சமாக, நான் ரொம்ப கம்மி ஊறுகாய் தொட்டுப்பேன் வெறும் கூட்டுக்காக. ஸோ சாப்பிட்டு முடித்து வந்தாச்சு. 3:10 ஆகுது போகுது, 3:15 சாமான் மறுபடியும் கலவில், இன்னும் அதுக்கிட்ட போகல. இப்போ வந்து நான் பால் கொழுக்கட்டிக்காக, கொஞ்சமாக பால் கொழுக்கட்டை செய்யலான்றதுக்காக இப்போ அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம இந்த கடாயை வாஷ் பண்ணி, அதாவது தேங்காய் பூனை செஞ்ச இந்த கடாயை வாஷ் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ண போகிறேன். 3/4 கப் அரிசி மாவு எடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் அரிசி மாவு இதில் மீந்தது, இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது போட்டு கொதி வரும்போது இந்த அரிசி மாவையும் போட்டு கலந்து எடுத்து உருண்டை பிடிச்சிட்டோம்னா நம்ம பால் கொழுக்கட்டிக்கு மேல் மாவு, அதாவது உருண்டை ரெடி பண்ண சரியாக போயிடும். இது கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொதிக்க விடணும். நடுவில் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா அது ஒட்டாமல் சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட மாவு, உணர்ந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து சுருண்டி அந்த சைட்ஸ் எல்லாம் விட்டு வரும்போது நம்ம ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா போதும். இது கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இது எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த மாவு வச்ச தட்டிலேயே இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறேன். வார்மாக இருக்கும்போது பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக சாஃப்டாக வந்துடும். ஸோ இந்த மாவு மீந்துடுச்சு, அந்த மாவை எடுத்து இன்னொன்றத்தில் போட்டு அந்த தட்டிலேயே இது போட்டு ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஸோ பாருங்கள், ஆற விடுறேன் அதே தட்டில். ஒரு 10 மினிட்ஸ் ஆறுனா போதும். பாருங்கள், ஒரு அளவுக்கு வெது வெதுப்பாக கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இதுக்கு நான் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன், நெய் எண்ணெய் ஏதாவது தடவலாம். ஸோ நான் நெய் தான் தடவிக்கிறேன், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த டிஃபன் பாக்ஸில் தான் நான் போட்டு உருண்டை பிடிச்சி போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட போகிறேன் நாளைக்குக்காக. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:20. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்துக்கு என்னால் இந்த மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி முடியுதுன்னு. ஸோ எடுத்து எல்லாமே சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சு எடுத்துக்க போகிறேன். ஈஸியான பால் கொழுக்கட்டை. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் என் பசங்க சாப்பிட போகிறாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் சாப்பிட்ருக்கோம், இங்கே நான் ஃபஸ்ட் டைம் பிள்ளையார் சதுர்த்திக்கு செஞ்சுட்டு இருக்கிறது. மதுரையிலலாம் வேறு மாதிரி பால் கொழுக்கட்டை செய்வாங்க, அது கொஞ்சம் நீட்டாக உருட்டி வச்சு அதுக்கு தேங்காய் பச்சைக்கடலை எல்லாம் போட்டு செய்வாங்க, அதோட டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ பார்த்துங்க, எல்லாம் உருட்டி உருட்டி ஆச்சு, ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு. உருட்டி முடித்து அதையும் எடுத்து நம்மளோட பூர்ணம் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கூட சேர்த்து எடுத்து வச்சிருப்போகிறேன். இது பண்ணாலே எனக்கு பாதி பண்டிகை முடிஞ்சு மாட்டி ஃபெஸ்டிவல். ஸோ ஈஸியாக நாளைக்கு காலையில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எல்லா வேலையும் முடிச்சிட முடியும். இது வந்து 3 வகை கொட்டைங்க நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இதோட வீடியோ பார்க்காதவங்க, ப்ளாகை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன், நாளைக்கு காலையில் சுண்டல் செய்யறதுக்கு எனக்கு தேவைப்படும். ஸோ எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள 3:35 காலையிலேயே அத்தை பூஜை சாமான் கழுவி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த வேலையும் முடிஞ்சாச்சு. பசங்க ஹஸ்பண்ட் போய் பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாங்க. பிள்ளையார் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நம்ம ஆரத்தி எடுத்து பிள்ளையாரை வரவேற்றுலாம். ஸோ பாருங்கள், பாதி பிள்ளையார் சதுர்த்தி இன்றைக்கி ரெடி பண்ணி நம்ம எல்லாம் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஈஸியாக காலையில் எல்லோருமே குளித்து முடித்து வந்த உடனே நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ எங்களோட மோஸ்ட்லி எவ்ரி இயர் ருட்டீன் இது தான். பிள்ளையாரை வாங்கின்னு வந்து பின்னாடி திருப்பி வச்சிடறோம் நாளைக்கு பூஜை டைம் வரைக்கும். ஈவினிங் மழை வரல, ட்ரையாக இருந்தது, சன்னியாக இருந்ததுன்றதுக்காக நான் இப்போவே கூட்டி பெருக்கி தண்ணி எல்லாம் போட்டு விட்டுட்டு போகிறேன். எனக்கு காலையிலேயே ஸ்ட்ரீட் லைட் எடுத்துடுறாங்க, கொஞ்சம் இருட்டில் எனக்கு இங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் பசங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க தண்ணி விடுறதுக்கு. தண்ணி விட்டு க்ளீனாக ஒரு வேலை, பெரிய வேலை முடிஞ்சி ஆச்சு. நல்லா இருக்கு வெதர் இன்னைக்கு, இதே மாதிரி நாளைக்கு விழுந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். காலையில் எழுந்து வந்துட்டேன். வந்தோடனே எப்பவும் போல் நம்மளோட செல்ஃப் கேர் கஞ்சி. டைம் பார்த்திங்கன்னா 4:10. பாருங்கள், கொஞ்சம் கூட இன்னும் யாருமே ஏழலை, ட்ரையர் ரொம்ப இருட்டாக இருக்குது, ரோட்லேயே காலி காலியாக இருக்குது. நம்மளோட பூர்ணம் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வெளியே வச்சாச்சு, பால் கொழுக்கட்டை ஐட்டம்ஸ் எல்லாமே. நான் கஞ்சி காசி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைங்க செய்ய போகிறேன். இது ஆடுறதுக்குள்ளே சரியாக இருக்கும். கஞ்சி காசி வச்சுட்டு வீடு பெருக்கிடுறேன். தொடக்கல, நேற்று தான் தொடச்சி வச்சேன். ஸோ டஸ்ட் இருக்குன்றதுனால ஜஸ்ட் பெருக்கி எடுத்துடுறேன். பெருக்கி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் கோலம் போட போகிறேன். குளிச்சு வரத்துக்குள்ளே தண்ணி விட்டுட்டு போயிட்டு இருந்தேன், குளிச்சு வரத்துக்குள்ளே தண்ணி ட்ரை ஆகிட்டுருந்துச்சு. கோலம் போட்டு முடிச்சுட்டேன். பாருங்கள், பிள்ளையார் சதுர்த்தி கோலம் இது தான், பார்த்துக்கோங்க. கோலம் முடித்து உள்ளே வந்து நம்மளோட கிச்சன் வேலைங்களை பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 5:00. எல்லாம் வரத்துக்குள்ளே 5:05. இந்த சாமானெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஏர் கட்டிட்டு நான் அடுத்த வேலையான பருப்பு, இன்றைக்கி சாம்பாருக்காக பருப்பு, பச்சரிசி சாதம், அதுக்காக சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஊற வச்ச பச்சைக்கடலை. இது முருங்கைக்காய் நேற்று எடுத்து வச்சது, வீட்டாவிற்காய், பீன்ஸ், எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில்
பருப்பு போட்டாச்சு கழுவி, அரிசியும் கழுவி வச்சுருக்கேன். இங்கே வந்து தயிர், மத்தியானம் லஞ்சுக்கு உறவு ஊற்றுறதுக்காக தயிருக்கு பால் சூடு பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பருப்பு இந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பச்சைக்கடலை, ஊற போட்ட பச்சைக்கடலை வந்துட்டு விசில் வறுத்து வச்சுருக்கேன். இந்த காய்கறிகளெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். முருங்கைக்காலை இன்னும் ஊற்றலை, சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற்றிடுவேன். இந்த ஐட்டமெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம கஞ்சியும் அங்கே ரெடியாகி குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை பேங்கிள்ஸ் லாஸ்ட் விலாகில், ஷாப்பிங் விலாகில் போட்டிருந்தேன், அதுதான் இப்போது போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்குது, ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது, மெட்டீரியலும் நல்லா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அந்த விசில் வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 5:35 வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஆச்சு, பொரியலுக்காக வீட்டவருக்கா அண்டு பீன்ஸ் பொரியல். மற்ற ப்ரிப்ரேஷனான ரசம், ரசத்துக்கு இந்த முருங்கைக்காய் அப்படியே இருக்குது, இன்னும் தண்ணி ஊற்றி வைக்கல. ரசத்துக்காக ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து சாம்பாருக்காக வெங்காயம், தக்காளி, தக்காளி தாளிக்கும் போது தான் அரைப்பேன். அது வந்து பீன்ஸுக்காக, வீட்டவருக்காக இது வெங்காயம். இது வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் சுண்டலுக்காக, சுண்டலுக்காக மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிப்பேன். ஸோ குக்கர் இன்னும் சில்லன் ஆகலை. இன்னொரு குக்கரில் வந்துட்டு நான் பீன்ஸ் பொரியலுக்காக ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். சுண்டல் வெந்தாச்சு, எடுத்துகிட்டேன். அந்த குக்கரும் ரெடியாக இருக்குது. இந்த பீன்ஸ் பொரியலுக்காக இப்போ ஒரு சைடு ஒரு குக்கரில், இது வந்து வீட்டை ஒர்க்க பொரியலுக்காக இன்னொரு குக்கர். பருப்பு வந்து இப்போ தான் விசில் அடங்கியிருக்கு, ஓப்பன் பண்ணி இறக்கணும். ஸோ எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். அந்த சைடு இந்த சைடு ரெண்டு பொரியலும் போட்டு தாளித்து எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த சைடு வச்சிடறேன் நான். அது ஆகிறதுக்குள்ளே இந்த அடுப்பில் வந்துட்டு இந்த பக்கம் பச்சரிசி சாதத்துக்காக ஒலை வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்மளோட சாம்பார், ரசம் இதெல்லாம் தாளித்து எடுத்துறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பேக் டு பேக் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ ரசம் தாளித்து எடுத்து முடித்த உடனே சாம்பார் ரசம் பொடி போட்டுட்டு நம்மளோட சாம்பார், இங்கே சாம்பாரையும் தாளிக்கிறதுக்காக வச்சு ஆச்சு. பருப்பு தண்ணி ஊற்றி ரசத்துக்கு எடுத்தாச்சு, மீதி பருப்பு தண்ணி சாம்பாருக்கு ஊற்றிருக்கேன். இது வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் சுண்டலுக்காக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ அந்த குக்கர் சில்லுன்னு ஆனதுக்குள்ளே எடுத்து கீழே வச்சுட்டு இதை பின்னாடி வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் மறுபடியும் கடாயி வச்சு பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண போகிறேன். சாதம் வெடிச்சிட்டே இருக்குது. இது வந்து தேங்காய் பாலுக்காக, தேங்காய் நான் நைட்டே உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் பாலுக்காக ஊந்து எடுத்துடுறேன். எடுத்து சின்னது சின்னதாக பண்ணி நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். இது வந்து புளி பேஸ்ட். நம்ம லாஸ்ட் வ்ளாகில் புளி டேமரன் பேஸ்ட்டை பார்த்தவங்க பார்க்காதவங்க அந்த லிங்க்கை ஐ கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் அந்த விலாகையும். ஸோ புளி பேஸ்ட் இருக்கிறதுனால ஈஸியாக வேலை முடியுது. இப்போ தேங்காயெல்லாம் ஊந்து ஆச்சு. பால் தண்ணி ரெண்டும் சேர்ந்து கடாயில் கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பால் கொழுக்கட்டிக்கு 6:20 ஆச்சு டைமு. இப்போ இந்த தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் சுண்டலுக்கு கொஞ்சமாக தேங்காய், அரைச்ச தேங்காவை கொஞ்சமாக சுண்டலுக்கு, ரெண்டு பொரியலுக்கும் எடுத்து வச்சிடுறேன். ஸோ பாருங்கள், பொரியலுக்கு சுண்டலுக்கு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக பொரியல் செஞ்சுருக்கு, கொஞ்சமாக தேங்காய் போதும். ஸோ இதில் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுக்கிறேன். பூஜை வேலைங்க, மற்ற மாயில் கட்டுறது, பூ போடுற வேலைங்கெல்லாம் சைட் பை சைடு பண்ணிகிட்டே இருக்காங்க அத்த மாமா எல்லாமே. ஸோ இந்த பக்கம் லஞ்ச் வேலைங்களும் முடிஞ்சிட்டு இருக்கு. அது முடிஞ்சு என் பொண்ணும் போய் குளிச்சுட்டு வந்துட்டான், அவளும் ஹெல்ப் பண்ணுறேன்னு தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்கா. தேங்காய் பால் எடுத்து நம்ம இங்கே பால் கொதித்த உடனே நம்மளோட பால் கொழுக்கட்டை எடுத்து போட்டு அதோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கே பால் கொழுக்கட்டைக்கு அந்த கொழுக்கட்டைங்களாம் மெதுவாக போடணும், போடுறேன்னு போட்டிருக்க பொண்ணு. அதுக்குள்ளே நான் சும்மா தான் நின்றுருந்தேன். வெசில்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காக கையோட வெசில்ஸும் வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். வாஷ் பண்ணி முடிஞ்சு ஆச்சு. இங்கே நம்ம கொழுக்கட்டை போட்டு உடனே கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஸோ அது அப்படியே வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பொரியல், வீட்டு அவரக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல் ரெண்டும் ரெடி. ரசமும் பருப்பு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி புளி கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு அதில். இது வந்து சுண்டல் அண்ட் பச்சரிசி சாதம். இது வந்து பருப்பு, நார்மல் படைக்கிறதுக்காக வெறும் பருப்பு, உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கஞ்சி. கஞ்சி அப்புறமா குடிக்க போகிறோம். சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இது வந்து தேங்காய் பால், ஒரு அரை முடி அளவுக்கு தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. டைம் பாருங்கள், 6:45. கொழுக்கட்டை ஒன்று தான் இந்த ஸ்டார்ட் பண்ணும். ஸோ பால் கொழுக்கட்டை முடிஞ்ச உடனே நம்ம கொழுக்கட்டை வேலையும் முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், பால் கொழுக்கட்டை கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா கொதி வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரையும் தேங்காய் பால் போட்டு லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிடலாம். நான் யூஸ்வலாக எப்படி இதை செக் பண்ணுவேன்னா, அது வெந்திருக்கிறது ஒரு ஃபோர்க்கில் குத்தி பார்த்து எடுப்போம். ஒரே ஒரு கொழுக்கட்டையை ஆக்சுவலி இது மேலே வந்துட்டாலே வெந்திருக்குன்னு தான் அர்த்தம். என்னோட சமாதானத்துக்கு ஒரு தடவை சும்மா எப்படி குத்தி பார்த்து அதுக்கு ஃபுல்லாக ஒட்டாமல், ரொம்ப அதாவது ரொம்ப ஒட்டாமல் வந்துச்சுன்னா கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சமாக ஒட்டுது, ஓகே இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சர்க்கரை போட்டுட்டு தேங்காய் பால் போட்டு அப்புறம் ஆஃப் பண்ணலாம். சர்க்கரை போட்டு ஒரு கொதி வந்ததுமே தேங்காய் பால் ஊற்றி ஆச்சு. தேங்காய் பால் ஊற்றி
அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். ஏன்னா கொதிக்கக்கூடாது, தேங்காய் பால் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆச்சு. ஆக்சுவலி கேசரி குங்குமப்பூ இதெல்லாம் முதலே போட்டிருக்கணும்னு ஞாபகம் இல்லை, அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட சொல்லி போட சொன்னேன், அவள் தான் போட்டிருக்கா. குங்குமப்பூ போட்டால் கொஞ்சம் கலர் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அது போட்டு முடிச்சாச்சு. ஸோ கொழுக்கட்ட வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள இந்த சைக்கிள் கேப்பில் நம்மளோட வேலை முடிச்சிடலாம், கஞ்சி வேலை. நான் இப்போ வெறும் வயத்தில் எல்லா சமையலும் செஞ்சியாச்சு, பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கஞ்சியை குடிக்க போகிறேன். கஞ்சி குடிச்சியாச்சு, அத்தியம் பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க கொழுக்கட்டிக்காக மேல் மாவை சுடுதண்ணி ஊற்றி கிளறிட்டுருக்காங்க. எல்லாருமே உக்காந்து, நான் பசங்க அத்தை உக்காந்து கொழுக்கட்டியை பின்னி எடுத்து முடிச்சிடறோம். என் பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பின்னி கொடுத்தாக்க அதில் பூனை வச்சு நம்ம ரோல் பண்ணி, அதாவது அதை மடித்து அதை டிசைன் பண்ணி வச்சு ஆவியில் வச்சா கொழுக்கட்டை ரெடி. என் பசங்க என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை, எப்போ முடியும் எப்போ முடியும்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ அவனும் உக்காந்துருக்கான், செய்கிறதுக்கு உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டு இருக்கான். சரியான ஒருத்தர் ஒருத்தராக செஞ்சிட்ருக்கோம். இது வேலை முடிஞ்சிச்சேன்னா படைக்கணும், அவ்வளோதான் வேலை. பாருங்கள் ஈஸியாக என் பொண்ணு வந்துட்டு பூனை உள்ளே வச்சு கொடுக்குறேன். நான் வந்து அதை பின்னி எடுத்து ஆவியில் வைக்கிறதுக்காக இட்லி தட்டு ரெடி, அது கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதில் வச்சிடும். இது வந்து தேங்காய் போடணும், ஃபஸ்ட்டு தேங்காய் அதை வைக்கிறோம், அப்புறம் பின்னாடியே மற்றது வச்சிடலாம். இப்படி தான் உருட்டி ரோல் பண்ணி, அதாவது சுற்றி பின்னி கொடுத்தா அதில் பூனை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணி வைப்பேன். இந்த தூள் மாவு கையில் வச்சுட்டோம்னா ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள் இப்படி ஒருத்தரா ஒரு ஒரு வேலை பண்ணி முடிச்சிட்டோம்னா நான் இந்த ஃபைனல் டச்சஸ் நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வச்சுட்டு வச்சிருவோம். இது வந்து வேறு வேறு டிசைன் ஏன் பண்ணுறேன்னா, தேங்காது தனியாக, எள்ளுது தனியாக, அண்ட் நிலக்கடலது தனியாகனு தெரியறதுக்காக என் பொண்ணு ஐடியாஸ் சொன்னால். ஸோ அதுக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்ருக்கோம். ஏன்னா தேங்காய் என் பசங்க தொடவே மாட்டாங்க, நானும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ எங்களுக்காக இது செப்பரேட்டாக செஞ்சிட்ருக்கோம். தேங்காது அந்த டிசைன், இது வந்து நிலக்கடலது. ஸோ இங்கே வந்து ஆவிக்கு வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் இட்லி சட்டியில், அது கொதிச்சுட்டு இருக்கு. இதையும் வச்சுட்டு ஒரு 10 minutes வெந்தால் போதும், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆனதுமே பூஜை முடித்து படைக்கிற வேலை தான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 7:45 ஆகிடுச்சு. இங்கே வேலை இங்கே நடந்துகிட்டே இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு படையல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட வேலையும் முடிஞ்சிடும். பாருங்கள் நானும் பின்னலாம் ஒரு தடவை, நான் யூஸ்வலாக பின்ன மாட்டேன், அதை தான் பின்னி கொடுப்பாங்க. ஸோ சும்மா உட்காந்துருந்ததுனால நானும் பின்னலான்னு பின்னிட்டுருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது, நான் யூஸ்வலாக ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. இது ஓரளவுக்கு நல்லா வந்து பின்னி எடுத்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 8:00. ஸோ கொழுக்கட்டை வெந்து வந்துடுச்சு. இது வந்து நிலக்கடலை, இது அது வந்து தேங்காது. எடுத்துலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக 10 minutes நல்லா வெந்து வந்திருக்கு, ஒன்று கூட ஒடியாமல் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சாஃப்டாக மெதுவாக எடுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ ஷிஃப்ட்டு மாற்றிட்டாங்க, அவங்க வேறு வேலைக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க, உருண்டை பிடிக்கிறவங்கெல்லாம் இந்த வேலைக்கு, ஏ வேலைக்கு என் பொண்ணு வந்து உக்காண்ட்ருக்கா. ஸோ வேலை முடிஞ்சால் சரி, செகண்ட் லோடும் வச்சியாச்சு, செகண்ட் ட்ரிப்பும் வச்சியாச்சு, அதுக்கும் டைமிங் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபைனலாக என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி எனக்கு காட்டுறேன். சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், இது வந்து பால் கொழுக்கட்டை, தேங்காய் பால் ஊற்றுனது. இது எப்படி இருக்கும் டேஸ்ட் இன்னும் தெரில, மோஸ்ட்லி ஸ்வீட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து பீன்ஸ் பொரியல், இது வந்து வீட் அவர்க்காய் பொரியல், இது வந்து ரசம், பருப்பு ரசம், இது வந்து சுண்டல், அப்புறம் இது வந்து பருப்பு படைக்கிறதுக்காக யூஸ்வலாக எடுக்கிற பருப்பு, பச்சரிசி சாதம். இங்கே வந்துட்டு கொழுக்கட்டைங்க, தேங்காய் கொழுக்கட்டை இது. இது வந்து அது தேங்காய், இது எள், அது வந்து நிலக்கடலை நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்த்தா தெரியும், ஓப்பன் பண்ணி பார்த்தா. ஸோ டைம் ஆகிடுச்சு, எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு படையலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க, பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்ருக்கா, நான் ஷூட் பண்ணிட்ருக்கேன். எல்லாம் முடித்து ஆனதுமே இது பாருங்கள், நெய் அன்றைக்கி நம்ம காசினோம், இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் அந்த நெய்யை, பழைய நெய் அப்படியே வச்சுட்டு இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி பார்க்கலாம், புது நெய் இறக்கலான்னு. இந்த ப்ளாக்லையும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நெய் காய்ச்சல் எப்படி பண்ணிட்டு, ஸோ எல்லாருமே வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜைக்கு எல்லாம் ரெடியாகி வந்துட்டோம். ஒருத்தரா கற்பூர தீபாரணம் காட்டி சாமி கும்பிட்டு வந்துடுறோம். அத்தியும் ஹஸ்பண்ட், என் பொண்ணு, பையன், நான் எல்லாருமே சாமி கும்பிட்டுறோம். நாங்கள் யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும், காலையிலேயே தான் செஞ்சு படைச்சி முடிச்சிருவோம் மோஸ்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ், நோம்பு தவிர. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தோப்புக்கானா போட்டிருக்காங்க. பழைய வ்ளாக்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆடி வள்ளி, வரலட்சுமி, ஆடி கிருத்திகை எல்லாமே நாங்கள் காலையிலே தான் செஞ்சு படைச்சி முடிச்சிடுவோம். எல்லா பண்டிகையும் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் மோஸ்ட்லி இந்த ருட்டீனில் தான் இருக்கும்.
ஸோ படைச்சி முடிச்சியாச்சு. என் பசங்க இப்போ தான் சாப்பிட்ணுன்னு உட்காந்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். எல்லா ஐட்டம்ஸும் நல்லா வந்தது. இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ எங்கள் வீட்டு பிள்ளையாரை பாருங்கள். இன்றைக்கி இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இன்றைக்கி எல்லாருக்குமே பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கணேஷா டு ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட். பை பை ஃபார் நவ்.